வீட்டு முன்னால் மாதுளை ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த மாதுளை முத்துக்கள் வந்து உச்சிஷ்ட கணபதிக்கு அவ்வளோ பெரிய பிரசாதமாக கூடியது. முதல்ல மாதுளை மரம் வந்தாலும் பிடுங்கி போட்டவங்க இல்லை வைங்க, உங்கள் வீட்டு முன்னால் மாதுளை காலையில் பார்க்கும்போது மாதுளையை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள செல்வ நிலை கூடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூவும் நம்மளுடைய ஆளும் தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த செவ்வரில் இருக்கும் வீடுகளே அக்கம் பக்கத்தவங்க யாருமே சேரமாட்டாங்க, சண்டை சச்சுறுவுகள் உருவாக்கக்கூடியதாக மாறிவிடும். இந்த செவ்வரலி எவ்வளவு தூரம் வளர்ந்தவங்கதோ அவ்வளவு தூக்கில் அவங்க எதிரிகள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். வடகிழக்கு மூலையும் நம்மளுக்கு ஆக்சிஜன் உருவாக்கக்கூடிய இடம். ஆனால் வடகிழக்கு மூளை சீர்கட்டு இருக்கிறவங்களுக்கு துளசி அந்த வடகிழக்கு மூளையில் வச்சிங்கன்னா அவ்வளவு அந்த சீரை வந்து சமஸ்படுத்தக்கூடிய தன்மை அந்த துளசிக்கு உண்டு. முருங்கை மரத்தை வந்து உங்கள் உயரத்துக்கு மேலே போக 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 அது வந்து அது ஆளும் தன்மையாக மாறிவிடும். அது ஆளும் தன்மையாக மாறிடுச்சுன்னா இந்த வீட்டினுடைய சொத்து சுகங்களை நீங்கள் ஆள முடியாது. நீங்கள் வந்து அந்த முருங்கை மரம் வச்சு வளர்க்குறவங்க வந்து எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ இதானாலும் அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டேட்டஸ் தொடவே முடியாது, போராடுவாங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ எல்லாருமே வந்து மாடி தோட்டம் வைக்கிறத வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் வந்து நாம் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ரோஸ் செடி வீட்டில் இருக்கும், குறிப்பாக அந்த பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லார் வீட்லேயும் இருக்கும். வாசலுக்கு முன்னாடி வாசலுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பட்டன் ரோஸ் இருக்கும். அது கலர் கலராக பூக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே ஆசையாக இருக்கும். இப்போ அதெல்லாம் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற முறையில் வந்து மாடி தோட்டம் வைக்க பழகியிருக்காங்க. நிறைய செடிகள் வைக்கிறாங்க, இந்த செடி அந்த செடின்னு இல்லை, இன்னும் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து மரத்தையே தூக்கி மாடியில் வைக்கிறத வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்படி மரங்களோ இல்லை செடிகளோ மாடி வைக்கலாமா, இல்ல வீட்டில் எனக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கு அதை நான் கார்டனா மாத்தி வச்சிருக்கேன், அந்த இடத்துல செடிகளோ மரங்களோ வைக்கலாமா, அப்படி வைக்கிறதன் மூலமாக வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், அப்படின்னா நான் எந்த மரம் வைக்கணும், எந்த செடி வைக்கணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, சந்தேகம் எதிர்க்கு நம்மளுடைய வாஸ்து நிபுணர், நாடி ஜோதிடர், ஆன்மீக ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், செடி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும், அது பூக்கும் போதே பார்க்கறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும். போதாததுக்கு வந்து அந்த மலர்களை பிரித்து நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கிறத வந்து நிச்சயமாக வீட்டில் செடி வச்சுருக்கவங்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி மலர் செடிகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய வகையான செடிகள் மரங்கள் வீட்டில் வைக்கிறோம். சின்னதாக ஒரு இடம் இருந்தாலுமே அதில் ஏதாவது ஒரு மரத்தை வைக்கலாம், செடியை வைக்கலாம்னு நினைக்கிறவங்களும் உண்டு. இடமே இல்லைப்பா மாடியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இப்போ செடிகள் இல்லை மரங்கள்னும் போது எந்தெந்த மரங்கள் எந்தெந்த செடிகள் நம்ம வீட்டில் வளர்க்கலாம், எது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. வீட்டில் வந்து முதல்ல நான் சொல்கிறது மருதாணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரொம்ப அதிர்வுகள் நல்ல நேர்மறையான அதிர்வுகளை நம்மளுக்கு கொடுக்கறது மருதாணி. அந்த மருதாணி வைக்கும்போது உங்களுக்குள்ள உங்கள் வீட்டில் உள்ள கந்திஷ்டி அது வீட்டு முன்னால் வைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப வலிமையானது. அந்த மருதாணியில் பூ பூக்க அது வளர்ச்சி அடைஞ்சு பூ பூக்கு தருவாயெல்லாம் வரும்போது ரொம்ப ரணகலமாக சண்டை சச்சரவுகள் அடைஞ்ச வீடுகள் நிறைய வீட்டுக்களை வந்து அந்த மருதாணி பூக்க ஆரம்பிச்சோன்னா அந்த வீடு அந்த சாந்தத்தன்மை தன் ரியாலிட்டியான ஒரு மனித தன்மையுடன் வந்த சூழ்நிலையும் மாறி இருக்குது. இது நான் ஜோதிட ரீதியாக நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் பார்த்துருக்கேன். அதே சமயம் அந்த மருதாணி விதைகள் வந்து விழுந்து விழுந்து அந்த மருதாணி மேலே எல்லாருமே அந்த அட்ராக்ஷன் அந்த மருதாணியுடைய ஈர்ப்பு வந்து எல்லாரையுமே பாசிட்டிவாகவே பார்க்க வைக்கிறது. நெகட்டிவுடைய பார்வைகள் வந்து நமக்கு வீட்டில் வந்து அவ்வளோ தாக்கமே இல்லை. அதனால் மருதாணி வந்து அவ்வளவு முக்கியமான செடிகளில் ரொம்ப முக்கியமானது, வீட்டில் வைக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து மாதுளை. மாதுளை வந்து பண சேர்வுக்கு, இது வந்து நம்மளுக்கு கந்திஷ்டி கெட்டதுகள் மன நிம்மதிக்கு மருதாணினா நம்மளுடைய மாதுளை செடி வந்து நம்மளுடைய பண ஈர்ப்புக்கான மிக முக்கியமான செடி வந்து மாதுளை. வீட்டில் வந்து வீட்டு முன்னால் மாதுளை ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த மாதுளை முத்துக்கள் வந்து உச்சிஷ்ட கணபதிக்கு அவ்வளோ பெரிய பிரசாதமாக கூடியது. அந்த உச்சிஷ்ட கணபதி செல்வத்துக்கெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக திறன் படைத்தவள், உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு வசதி கொடுக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதிக்கு அந்த மாதுளை முத்துக்கள் பிரசாதம், அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால் மாதுளை வந்து ரொம்ப நல்ல வைப்ரேட் கொடுக்கக்கூடியது மாதுளை செடி. இந்த மாதுளை செடி எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவுக்கு சொல்லி வைக்க வச்சு அவங்க வந்து இப்போ பெரிய டிரான்ஸ்போர்ட் மாதிரி வச்சு நடத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய மாதுளை வளர வளர முதல்ல மாதுளை மரம் வந்தாலும் பிடுங்கி போட்டவங்க இல்லை வைங்க, உங்கள் வீட்டு முன்னால் மாதுளை காலையில் பார்க்கும்போது மாதுளையை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள செல்வ நிலை கூடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில்
உள்ள செல்வ நிலை கூடி எல்லாருமே பயங்கர செட்டில்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் என் வீட்டோட அவங்க போக மாட்டாங்க, என் வீட்டோட தான் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய அவங்க பையன் எல்லாமே பெரிய இதாகிட்டாங்க. அவ்வளோ பெரிய மாதுளைக்குழுந்து அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூவும் நம்மளுடைய ஆளும் தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வந்து இந்த உலகத்துக்குள்ளும் சரி நம்ம வீட்டிலையும் சரி ஆளும் பவர், ஒருத்தர் வந்து ஆளுமை வந்து இல்லைன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக செம்பருத்தி செடி வச்சா தான் ஆளுமையுடைய ஒரு ஆள் உருவாக முடியும். அதனால் ஆளுமை திறனுக்கு செம்பருத்தி கண்டிப்பாக இருக்கணும். அதனால் செம்பருத்தி செடி வந்து அவ்வளோ முக்கியமானது. அங்கே செம்பருத்தி செடி இருந்தால் ஆளுமை திறனுடைய ஒரு ஆள் உருவாகியிருக்காங்க, இந்த வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அந்த செம்பருத்தி செடி வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்கக்கூடாதது வந்து செவ்வரளி. செவ்வரளி எல்லாருமே அரளியை வந்து வீட்டு முன்னால் வச்சுருந்தாங்க. ஈஸியாக பூ பூக்குது, தண்ணி ஊற்ற தேவையில்லைன்னு. இதை வச்சு நானும் வச்சு நான் ரொம்ப அவஸ்தப்பட்டதும் உண்டு. இந்த செவ்வரளி இருக்கும் வீடுகளே அக்கம் பக்கத்தவங்க யாருமே சேர மாட்டாங்க, சண்டை சச்சரவுகள் உருவாக்கக்கூடியதாக மாறிவிடும். இந்த செவ்வரளி எவ்வளோ தூரம் வளர்ந்தவங்கதோ அவ்வளோத்துக்குள்ள அவங்க எதிரிகள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் செவ்வரளியை நம்ம வீட்டில் வாசலுக்கு முன்னால் வைக்கிறத தவிர்க்கணும். வச்சிங்கன்னா பக்கம் அக்கம் பக்கம் உறவுகளுடன் ஒரு சரியான ஒரு சுமமான சூழ்நிலையே உருவாகாது. அதனால அந்த செவ்வரளி செடியை வைப்பதை தவிர்த்துருங்க. தோட்டத்துல வச்சுக்கலாம், தோட்டத்துல வேணா வச்சுக்கலாம், வீட்டு முன்னால முன்னாடி வைக்காதீங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தோட்டமா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வைப்ரேட் உள்ளுக்கு வர்றவங்க எல்லாருடைய பார்வையும் எதிரிகளாக பார்க்க வைக்கக்கூடியது அந்த செவ்வரளியை உருவாக்கிவிடும். அது செவ்வாயுடைய காரகத்துவம்னால அது ரொம்ப பலமா நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்றதுனால அந்த செவ்வரளியை வந்து வீட்டுக்கு முன்னாலே வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துளசியை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த துளசி வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அதில் ஆன்டிபயோட்டிக் எல்லாமே உருவாக்குது, அதில் ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை வந்து எல்லா செடியுமே வடகிழக்கு மூலையில் எந்த செடியும் வைக்காதீங்கமோ, ஆனால் துளசியை மட்டும் வடகிழக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வடகிழக்கில் வைங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ ஆக்சிஜன் தன்மை வந்து உருவாக்கக்கூடியது இந்த துளசிக்கு இருக்குது. வடகிழக்கு மூலையும் நம்மளுக்கு ஆக்சிஜன் உருவாக்கக்கூடிய இடம். ஆனால் வடகிழக்கு மூளை சீர்கட்டு இருக்கிறவங்களுக்கு துளசி அந்த வடகிழக்கு மூலையில் வச்சிங்கன்னா அவ்வளோ அந்த சீரை வந்து சமஸ்படுத்தக்கூடிய தன்மை அந்த துளசிக்கு உண்டு. அதனால் வடகிழக்கு மூலையில் துளசியை வைக்க எளிமையான வாஸ்து சொல்லி கொடுத்துட்டீங்க. வடகிழக்கு மூலையில் நம்ம துளசி வைக்க அந்த துளசியை வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு படி மேலே தூக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா நம்ம கால் மட்டத்து நம்ம கால் பாதத்துலேருந்து மேலே நிற்கிற மாதிரி தான் துளசி மாடம் வந்து அந்த துளசி வைக்கிற மாடமே நம்ம கால் பாதத்துலேருந்து மேலே நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாடத்தை அமைச்சு வைக்கணும். ஆனால் மற்றபடி அங்கே வெயிட் தூக்கக்கூடாதே அப்படிங்கிறலாம் பயப்படுவீங்க. ஆனால் அந்த துளசி மாடத்துக்கு மட்டும் அது உண்டு. கொஞ்சம் தூக்கி வச்சிங்கன்னா தான் அந்த துளசி மாடம் வடகிழக்கில் வச்சிங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவான உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸால் அந்த வீடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு துளசி வடகிழக்கு மூலையில் வடித்து நீங்கள் நல்ல ஆரோக்கியமானதாக உருவாக்கினீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா துளசிக்கு எந்த உரமோ எதுவுமே தேவையில்லை, அதுவே தன்னை தற்காத்து அதுவே உரம் அதுவே எல்லாமே பண்ணும். அதே போல் தான் இந்த வடகிழக்கு மூலையை சுயமாக உருவாக்கி வைக்கக்கூடிய பவர் வந்து துளசி மாடத்துக்கு உண்டு. ஆனால் வடகிழக்கு மூலையில் அதை வச்சுக்கலாம் துளசி மாடத்தை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம். முருங்கை மரத்தை வந்து வீட்டில் வைக்கவே கூடாது. அது வந்து எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க முருங்கை மரம் கீரைக்குள் ரொம்ப நல்லது, கால்சியம் பவர் உள்ளது, எல்லாமே உள்ளது, அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே சனி காரகத்தும் அதிகமாக வேலை செய்யுது, எல்லாமே ஓகே தான். ஆனால் அது சனி காரகத்தும் அதிகமாக வேலை செஞ்சாலும் இங்கே மந்தத்தன்மை உண்டாயிரும். உங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மையை உருவாக்கக்கூடியதாக அந்த முருங்கை மரம் மாறிவிடும். இது வந்து என்னென்னா முருங்கை மரத்தை வந்து உங்கள் உயரத்துக்கு மேலே போக 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 அது வந்து அது ஆளும் தன்மையாக மாறிவிடும். அது ஆளும் தன்மையாக மாறிடுச்சுன்னா இந்த வீட்டினுடைய சொத்து சுகங்களை நீங்க ஆள முடியாது. எவ்வளவு வேர் அது ஆழமாக பூமிக்குள்ளத்து போகுதோ அவ்வளவு ஆழமான அளவுக்கு வந்து இந்த சொத்தை வந்து மத்தவங்க கையில போகிற அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். முருங்கையை எதுக்கு உடச்சி வளர்க்கணும்னு சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது எனக்கு. ஆக மொத்தம் முருங்கையை இப்ப வாசல்ல நிறைய பேர் வீட்டு வாசல்ல வாசல்ல வைக்கவே கூடாது. அது வந்து என்னன்னா அது எப்படி வெயிட்லெஸ்ஸா இருக்கு, அந்த முருங்கையில நீங்க தொங்குனீங்கன்னா டக்குனு கொம்பு உறிஞ்சிடும். அதே போலதான் இந்த வீட்டின் சொத்தும் பலம் இல்லாம பலவீனமாக அடைந்து விடும் அப்படிங்கறது. நீங்க வந்து அந்த முருங்கை மரம் வச்சு வளர்க்குறவங்க வந்து எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு இதானாலும் அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டேட்டஸை தொடவே முடியாது, போராடுவாங்க. அதனால
ஏன்னா அந்த முருங்கை மரத்தை வந்து உங்கள் உயரத்துக்கு மேலே தாண்ட விட்டுறவே கூடாது. அது வந்து அதோடைய வம்சத்தை வளர விட்டுறக்கூடாது. அதாவது பூ காயின்னு சொல்லிட்டு அந்த விதைகளை எடுத்து அடுத்தல உருவாக்குறேன் அப்படி அப்படிங்கிறது அந்த வம்சத்தை உருவாக்குனீங்கன்னா உங்கள் வம்சத்துக்கு வந்து அந்த சொத்து சேர்க்கைகள் சேராது. ஆனால் ஒரு தனியாக தோட்டமாக வச்சு நம்ம முருங்கை மரம் வளர்த்து, முருங்கை மரம் வந்து தோட்டத்துக்குள்ள இதுதான், தோட்டம் வச்சு பண்ணுற விஷயம்தான் முருங்கை மரத்துக்குள்ளது. அதே மாதிரி வெற்றிலை வந்து பூக்காது காய்க்காது, அதனால் அந்த பூக்காது காய்க்காத வந்து நம்ம வீட்டில் முன்னால் வச்சு வளர்க்கவே மாட்டோம். அந்த கொடியை பூக்காத காய்க்காத மரங்களோ இதையோ நம்ம வந்து, ஏன்னா நம்ம வந்து பூத்து காய்த்து தொங்கக்கூடிய ஒரு வம்சம், அதாவது குழந்தை பெற்று பூ பெய்து குழந்தை பெற்று அந்த தன்மைக்குள்ளது அடுத்த ஜெனரேஷன் பார்க்கக்கூடியது. இது வந்து பூக்காது காய்க்காது வெற்றிலை. சின்ன சந்தேகம் இருக்கு மேம், வெற்றிலை நம்ம வைக்கிறது இல்லை, ஆனால் நிறைய வீட்டில் வந்து மணி பிளான்ட் வைக்கிறாங்களே மேம், அதுவும் பூக்காது காய்க்காது, ஆனால் மணி பிளான்ட் வச்சு அது மாட்டுக்கு வளர 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 கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மணி பிளான்ட் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிறவங்க நல்ல செல்வந்தராக மாறுறத நம்ம வந்து பார்க்குறோம். மணி பிளான்ட் வைக்கலாமா? மணி பிளான்ட் வந்து நம்மளுக்கு தென்கிழக்கு மூலையில் வைக்கிற மாதிரி வச்சுருப்போம். அது வந்து சுக்கரனுடைய காரகத்துவம், அது வந்து பேஸ் வந்து ஆஸ்திரேலியா அந்த இந்த சைட்லேருந்து உருவானது, அதனால் அது தென்கிழக்கு சார்ந்த பகுதியே உள்ளது. அதனால் அந்த இடத்துக்குள்ளது செல்வ செழிப்பு உள்ளது, அந்த ஆஸ்திரேலியா அந்த சைட்லாம் செல்வத்துக்குள்ளது நல்ல பெண்களுக்குள்ளது எல்லாமே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த இடத்தை சார்ந்தது அதோடைய இடத்துக்கு அது வச்சா அது பவர்ஃபுல்லாக இருக்கும். தென்கிழக்கு சுக்கரனுக்குடைய காரகத்துவம், அதனால் நம்ம வந்து மணி பிளான் வந்து சுக்கரன் காரகத்துவம் குள்ளதான் நம்ம எடுத்து அந்த அந்த சார்ந்த பகுதியை நிவர்த்தி பண்ணுறது, கிரக அந்த மூளையை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் அந்த மணி பிளான்ட்டுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சைடு வைக்கலாம். ஆனால் மணி பிளான்ட் வச்சா பணம் காசு போயிருக்கும், அது வந்து நீர்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும், நீரினுடைய தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கு தக்கன மண்ணிலையும் வாழும் தன்மையுடையதாக இருக்கும், நீரிலையும் வாழும் தன்மையுடையதாக இருக்கும். அது வந்து எந்த இதுனாலுமே அது மூமெண்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அது வந்து நம்ம வைக்கிறதுல வந்து நம்ம இது இல்லை. ஆனால் இந்த வெற்றிலை வந்து நம்மளுக்கு என்னன்னா பூஜைக்கு பயன்படுத்துகிற வெற்றிலை வந்து நம்ம வீட்டு முன்னால் பூக்காம காய்க்காம வைக்கிற அந்த வெற்றிலை வந்து நம்ம பயன்பாடு மணி பிளாண்டே நான் வந்து வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூட மாட்டேன், வைக்கக்கூடாது வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடாது அப்படிமே. அது ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு முன்னால் படரும் செடிகளை வைத்தீங்கன்னா கேது அம்சமாக மாறிவிடும். வீடு அந்த கேது வந்து எவ்வளோ உங்கள் வீட்டை வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி பிடிப்பு வந்து உங்கள் வீட்டை வந்து தடைகளும் ஒரு விரக்தி மனப்பான்மை தனித்தன்மையாக யார்ட்டி ஒட்டாத தன்மையாக உடையவர்களாக மாறிவிடுவாங்க. ட்ரூ மேம், கவனிச்சிருக்கேன். ஆமாம், அதனால் அந்த தன்மை நம்ம வந்து ஒரு இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், எல்லாரோட ஜாலியாக ரியாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழணும். பணம் காசை விட எல்லாரோட சந்தோஷமாக ஒரு, இப்போ நான் வந்தோடனே நீங்கள் பேசுகிற விதம் அதெல்லாமே நமக்கு ஒரு ஒரு இதாக இருக்கு இல்லையா, திரும்ப இந்த இடத்துக்கு எப்போ வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நட்புக்குள்ளது, அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த இதுதான் இந்த உலகத்துக்கு முக்கியமானது, பணம் காசுலாம் அடுத்த பச்சனை தான். அதனால் அந்த காலத்து மக்கள் வந்து பணத்தை விட இந்த நட்புகளை, நீங்கள் சொன்னீங்களே அந்த மணி பிளான் வைக்கும்போது பணம் வரும், மணி பிளான் பணம் வரும், ஆனால் தனித்தன்மை ஒதுங்கின தன்மையாக மாறிவிடுறதுனால அது வந்து மற்றவங்க கூட அட்ராக்ட் ஏற்படாது, அவங்க தனியாக யார்ட்டையும் சேராத தன்மையாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க. டிப்ரெஸ் மூட்லேயே இருப்பாங்க, கொஞ்சம் மனம் குழம்பிய நிலையில் இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களாக மாறுவாங்க. அதனால் நான் வந்து இந்த கொடிகள் படரும் கொடிகளை வந்து வீட்டு முன்னால் வைக்காதீங்க. நிறைய தடைகள் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும்போதுக்கு அவ்வளவு தடைகளை உருவாக்கி வரணும். அதனால் அந்த படரும் கொடிகளை வீட்டு முன்னால் வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவேன். நிச்சயமாக மேம், நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் வைக்கிறோம், வீட்டு மாடியில் வைக்கிறோம், வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம், சிலதை அலங்காரமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாது எதனால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல. நன்றி மேம்.